X is 8.1 ninth sum if D is the midpoint of the side BC. So or triangle oda BC ingra side oda midpoint dhaan D appdin kuduthirukanga. Okay ingla? Prove that AB vector plus AC vector equal to 2AD vector. AB vector plus AC vector. So idu rendu two vectors you ninga add panninga appdina edhu edhukku equal a irukuna inga A ku D ku or line draw panninga appdina 2 times of AD இருக்கும் அந்த AB vector plus AC vector அப்படிங்கிறது 2 times of AD vector-ஆ இருக்கும் அப்படினு சொல்றாங்க சோ நாம அத வந்து ஷோ பண்ண போறோம் சோ இந்த क्वेश्चनல இருந்து நாம என்ன பண்ண போறோம்னா இதுக்கெல்லாம் position vectors first write பண்ணிடுவோம் position vectors write பண்ணிட்டு position vectors வந்து write பண்ணிட்டு என்ன செய்வோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த AB vector plus AC vector இருக்கு இல்லையா சோ இந்த வேல்யூ எடுத்துக்கிட்டு அது வந்து 2AD னு ஆன்சர் கிடைக்குது அப்படினு வந்து நம்ம ஷோ பண்ண போறோம் சோ அப்படி இல்லாட்டி இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ ஒன்னு கிடைக்கும் அதே மாதிரி இந்த AD க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும் ரெண்டையும் நம்ம என்ன சொல்லிரலாம் ஈக்குவல் அப்படினு சொன்னனா LHS RHS வந்து சேம் வேல்யூவா கிடைக்குது அப்படினு சொன்னா நம்ம ப்ரூவ் பண்ற மாதிரியும் இருக்கும் சரிங்களா சோ இப்ப பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறோம் ABC அந்த மாதிரி A ஓட position vector வந்து ஸ்மால் A vector B oda position vector vandu small b vector C oda position vector vandu small c vector so appo adha solirukanga let the position vectors of the triangle be A vector B vector C vector OA vector abingiradhu A vector okay ingla so appo position vectors indha mari nama mention pannuvom OA vector andha mari B vector oda position vector OB vector abin solluvom so appo OB vector equal to B vector OC vector equal to C vector adhe maadhiri C ingiradhu vandu BC oda midpoint so appo D kana position vector கண்டுபிடிக்கணும் சின்ஸ் டி பி தி மிட் பாயிண்ட் ஆஃப் தி பிசி பிசி ஓட மிட் பாயிண்ட் அப்ப ஓடி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் + சி வெக்டர் / 2 அப்படினு சொல்லலாம் ஏனா அது மிட் பாயிண்ட் இல்லையா சோ இந்த 2 வேல்யூஸ் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம் சோ அப்ப பி வெக்டர் + சி வெக்டர் / 2 நாம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படினா ab வெக்டர் + ac வெக்டர் ஈக்குவல் டு 2ad வெக்டர் அப்படினு சொல்லணும் சோ அப்ப நாம LHS எடுத்துக்கலாம் ab வெக்டர் + ac வெக்டர் எடுத்துக்கலாம் ab வெக்டர் प्लस एसी वेक्टर ऐड तक ला, तो अपन हमें ये अभी एक्सपांड पाना ना अभी इन पातेंगे ना, एबी वेक्टर अवंत्र ना हमें अभी ये दिला, ओबी वेक्टर माइनस ओए वेक्टर ने दिला, एबी वेक्टर ऐड अभी ये दिला ना हमें OB vector minus OA vector எழுதலாம் அதே மாதிரி plus AC vector எப்படி எழுதலாம் அப்படிን பாத்தீங்கன்னா OC vector minus OA vector OB vector அப்படிங்கறது தான் B vector OA vectorன்றது A vector OC vectorன்றது C vector OA vectorன்றது A vector சோ அப்ப இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் B vector + C vector இது minus 2A vector அப்படிን கிடைக்கும் LHS வந்து இந்த வேல்யூ கிடைச்சது இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படிን வெச்சுக்கலாம் RHSல வந்து என்ன சொல்லிருக்காங்க இந்த வேல்யூ வந்து 2AD க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படி சொல்றாங்க சோ அப்ப 2AD வெக்டர் கண்டுபிடிக்கலாம் 2 AD வெக்டரை வந்து OD வெக்டர் - OA வெக்டர் னு எழுதலாம் OD வெக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தா B வெக்டர் + C வெக்டர் / 2 OA வெக்டர்ன்றது A வெக்டர் இத வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் சோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படி பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் இத வந்து 2 ஆல நம்ம என்ன செஞ்சிருக்கணும் 2 வால நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் அப்ப b வெக்டர் + c வெக்டர் இது -2a வெக்டர்னு வந்துரும் இந்த 2 வந்து காமனா இருக்கும் அப்ப அந்த 2 கட் பண்ணிரலாம் நம்ம 2 கட் பண்ணிட்டோம் அப்படினா b வெக்டர் + c வெக்டர் -2a வெக்டர் அப்படினு வந்துரும் சோ இப்ப பாருங்க ஈக்குவேஷன் நம்பர் 1 LHS ஃபைண்ட் அவுட் பண்ணதும் RHS ஃபைண்ட் அவுட் பண்ணதும் ஈக்குவலா இருக்கும் சோ LHS RHS ஈக்குவல் அப்படிங்கறதால நம்ம எதை ஈக்குவல்னு சொல்லிரலாம் ab வெக்டர் + ac வெக்டர் ஈக்குவல் டு 2ad அப்படி நம்ம சொல்லிரலாம் ஓகேங்களா அப்ப நமக்கு என்ன கான்செப்ட் கேக்குறாங்க அப்படினு பார்க்கணும் AB வெக்டர் + AC வெக்டர் = 2AD வெக்டர் அப்படினு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம்னா வெர்டிசஸோட பொசிஷன் வெக்டர்ஸ்லாம் கொடுத்தோம் அந்த மிட் பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வந்து ரைட் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த AB வெக்டர் + AC வெக்டரை எக்ஸ்பாண்ட் பண்ணலாம் எப்படினா இத OB வெக்டர் - OA வெக்டர் னு எழுதலாம் AC வெக்டரை OC வெக்டர் - OA வெக்டர் னு எழுதலாம் அதோட பொசிஷன் வெக்டர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்ப ஒரு வேல்யூ கிடைச்சது அது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு வெச்சுக்கிட்டோம் தென் RHS வந்து என்ன ஷோ பண்ணோம் 2AD வெக்டர் அப்படி நம்ம ஷோ பண்ணோம் சோ இந்த வெக்டரை நம்ம எக்ஸ்பாண்ட் பண்ணோம் அப்படினா அதோட ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா LHS ஓட ஆன்சரும் சேமா இருக்கு இதில இருந்து நம்ம என்ன சொல்லிரலாம்னா AB வெக்டர் + AC வெக்டர் = 2AD வெக்டர் அப்படினு வந்து நம்ம சொல்லிரலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் Exercise 8.1 ல 10th sum if G is the centroid of a triangle ஒரு ட்ரையாங்கிள் ஓட சென்ட்ராய்டு இந்த Gங்கிறது சென்ட்ராய்டு prove that GA vector plus GB vector plus GC vector equal to 0. So, in the value on the 0 vector, abdi namma show panna. So, namma on the show panna. Let the position vector of the vertices of the triangle ABCB. Ipo oru
ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். இந்த ஏவோட பொசிஷன் வெக்டர் வந்து ஏ வெக்டர், பியோட பொசிஷன் வெக்டர் வந்து பார்த்தனா இது வந்துட்டு ஏ வெக்டர், பியோட பொசிஷன் வெக்டர் வந்து பார்த்தனா பி வெக்டர், சியோட பொசிஷன் வெக்டர் வந்து பார்த்தனா சி வெக்டர். ஓகேங்களா? ஸோ ஓகே, நம்ம ரைட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர்னு சொல்லுவோம், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர்னு சொல்லுவோம், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஜி இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ இப்போ இந்த ஜிங்கிறது வந்து சென்ட்ராய்டு அப்படிங்கிறதுனால இந்த ஓசி வெக்டரை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் பை த்ரீ அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஓஜி வெக்டர் எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம், ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் டிவைட் பை த்ரீ அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஜி வெக்டர். ஸோ இப்போ இந்த த்ரீயை வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து போயிட்டோம்னா த்ரீ ஓஜி வெக்டர் ஈக்குவல் டு ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டர் அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது. அப்படியே வச்சுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம என்ன ஷோ பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ அப்போ அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம், ஜிஏ வெக்டர் பிளஸ் ஜிபி வெக்டர் பிளஸ் ஜிசி வெக்டர் ஈக்குவல் டு ஜிஏ வெக்டர் எப்படி எழுதலாம்னா நம்ம ஓஏ வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர்னு எழுதலாம், பிளஸ் ஜிபி வெக்டர் என்னென்னு எழுதலாம்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர்னு எழுதலாம், இந்த ஜிசி வெக்டரை வந்துட்டு பார்த்தோன்னா ஓசி வெக்டர் மைனஸ் ஓஜி வெக்டர்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டரை எழுதிக்கிட்டு எத்தனை ஓஜி வெக்டர் இருக்கு பாருங்க, ஒன் டூ த்ரீ இருக்கு, த்ரீயுமே மைனஸ்ல இருக்கு. அப்போ மைனஸ் த்ரீ ஓஜி வெக்டர் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போதான் நம்ம ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டருக்கு பதிலாக என்னன்னு எழுதிக்கலாம், த்ரீ ஓஜி வெக்டர்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த ஓஏ வெக்டர் பிளஸ் ஓபி வெக்டர் பிளஸ் ஓசி வெக்டருக்கு பதிலாக த்ரீ ஓஜி வெக்டர்னு எழுதிக்கிட்டோம். இங்கே வந்து மைனஸ் த்ரீ ஓஜி வெக்டர் இருக்கு. ஸோ இது ரெண்டும் என்னோட ஜீரோ வெக்டராக மாறிடும். ஸோ நம்மளை அதுதான் ஷோ பண்ண சொன்னாங்க. இது நீங்க த்ரீ வேல்யூஸ் அந்த வெக்டர்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜீரோ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நம்ம ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர்னு ஷோ பண்ணியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவன்த் சம், எக்ஸசைஸ் 8.1 லெவன்த் சம். லெட் ஏ பி அண்ட் சி பி த வெர்டிசஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள், லெட் டிஇ அண்ட் எஃப் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த சைட்ஸ் பிசி சிஏ அண்ட் ஏபி ரெஸ்பெக்டிவ்லி, ஷோ தட் ஏடி வெக்டர் பிளஸ் பிஇ வெக்டர் பிளஸ் சிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர் அப்படின்னு நம்ம வந்து ஷோ பண்ணோம். ஸோ ஏபிசி அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தோன்னா டிஇஎஃப்னு மிட் பாயிண்ட்ஸ், டிங்கிறது வந்து பிசியோட மிட் பாயிண்ட்டு, இங்கிறது சிஏவோட மிட் பாயிண்ட்டு, எஃப்ங்கிறது ஏபியோட மிட் பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஏபியோட மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர் அப்படின்னு நம்ம காமிக்கணும். ஸோ நம்ம வந்து ஷோ பண்ணலாம். ஸோ என்ன பாருங்கள், லெட் த பொசிஷன் வெக்டர்ஸ் ஆஃப் த வெர்டிசஸ், இந்த வெர்டிசஸோட பொசிஷன் வெக்டர்ஸ், ஏவோட பொசிஷன் வெக்டர் வந்து ஏ வெக்டர், பியோட பொசிஷன் வெக்டர் வந்து பி வெக்டர், சியோட பொசிஷன் வெக்டர் வந்து சி வெக்டர். அதை வந்து நம்ம எப்படி எழுதுவோம்னா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர். ஓகேங்களா? சின்ஸ் டி பி த மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி, டின்றது வந்து பார்த்தோன்னா பிசியோட மிட் பாயிண்ட்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஓடி வெக்டர் கண்டுபிடிக்கணும், ஓடி வெக்டர் ஈக்குவல் டு அப்படின் போது பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ அப்படின்னு வரும். அதே மாதிரி இபி த மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, இந்த ஏசியோட மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுனால ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ அப்படின்னு வரும் ஓஇ வெக்டர். அதே மாதிரி ஓஎஃப் வெக்டர் அப்படிங்கிறது ஓஎஃப் அப்படிங்கிறது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பை டூ அப்படின்னு வரும். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே பொசிஷன் வெக்டர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடி வெக்டர் பிளஸ் பிஇ வெக்டர் பிளஸ் சிஎஃப் வெக்டர் ஈக்குவல் டு ஜீரோ வெக்டர் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மட்டும் எடுத்துக்கலாம், ஏடி வெக்டரை ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம், பிஇ வெக்டரை ஓஇ வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர்னு எழுதலாம், சிஎஃப் வெக்டரை ஓஎஃப் வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்னு எழுதலாம். ஸோ இந்த சிஎஃப்பை பிரிக்கிறோம், ஓஎஃப்னு எழுதலாம், மைனஸ் ஓசின்னு எழுதலாம். ஓகேவா? இந்த கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓடி வெக்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், அது பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ, ஓஏ வெக்டர்ன்றது ஏ வெக்டர், ஓஇ வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் பை டூ, ஓபி வெக்டர்ன்றது பி வெக்டர், ஓஎஃப் வெக்டர் அப்படிங்கிறது ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பை டூ, ஓசி வெக்டர்ன்றது சி வெக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த டூவால் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் மைனஸ் டூ ஏ வெக்டர், இது பிளஸ் ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர், இது மைனஸ் டூ பி வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், இது மைனஸ் டூ சி வெக்டர், அப்போ டோட்டலாக டிவைடில் வந்து டூ அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் பி வெக்டர் இருக்குது, இங்கே ஒரு பி வெக்டர் இருக்குது, டூ பி வெக்டர், ஒரு மைனஸ் டூ பி வெக்டர் இருக்கப்போ எல்லாமே பி வெக்டர் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி தான் சி வெக்டர், இது பிளஸ் சி வெக்டர், அப்போ டூ சி வெக்டர், இங்கே மைனஸ் டூ சி வெக்டர் இருக்கப்போ சி வெக்டரும் கேன்சல் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா
ஏ வெக்டர் பார்க்கலாம். இது மைனஸ் டூ ஏ வெக்டர், இது ஏ வெக்டர் பிளஸ் ஏ வெக்டர், அப்போ டூ ஏ வெக்டர். அப்போ எல்லாமே கேன்சல் ஆகிடும், நியூமரேட்டரில் எதுவுமே இருக்காது. அப்போ ஜீரோ வெக்டர் பை டூ அப்படின்னு வரும். ஜீரோ வெக்டரில் எத்தனை டூ இருக்கும், ஜீரோ டூ தான் இருக்கும். ஸோ அப்போ இது அகெயின் ஜீரோ வெக்டர் அப்படின்னு சொல்லிடலாம். நம்மளை வந்துட்டு இது இந்த வேல்யூஸ் இந்த வெக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜீரோ வெக்டர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்துட்டு ஷோ பண்ணியாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.1 12th சம். இஃப் ஏபிசிடி இஸ் எ குவாடிலேட்டரல், ஒரு குவாடிலேட்டரில் எடுத்துக்கிறோம். ஏபிசிடி வந்து ஒரு குவாடிலேட்டரில் எடுத்துக்கிறோம். அண்டு இ அண்ட் எஃப் ஆர் த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏசி அண்டு பிடி. ஏசியோட மிட் பாயிண்ட் இதுதான் ஏசி ஓகேவா. ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து என்னென்னு எடுத்துக்கிறோன்னா ஏ இ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த பிடியோட மிட் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், இது டயகனல்னு அர்த்தம் ஓகேங்களா. ஸோ ஏசியோட மிட் பாயிண்ட், இந்த ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து ஈன்னு எடுத்துக்கிறாங்க. பீடியோட மிட் பாயிண்ட்டை வந்து எஃப்னு எடுத்துக்கிறாங்க. பீடியோட மிட் பாயிண்ட்டை எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா. ப்ரூவ் தட் ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் அப்படின்னு என்ன அர்த்தம், ஏபி வெக்டர் தென் ஏடி வெக்டர் ஓகேங்களா, தென் சிபி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர். ஸோ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா, ஃபோர் டைம்ஸ் ஆஃப் இஎஃப் வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். இதுதான் வந்து இஎஃப் வெக்டர் அப்படிங்கிறது, ஃபோர் டைம்ஸ் ஆஃப் இஎஃப் வெக்டராக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஈஸி தான், நம்ம ஷோ பண்ணலாம். லெட் கொஷின் வெக்டர்ஸ் ஆஃப் ஏபிசிடி பி, நம்ம வந்துட்டு கொஷின் வெக்டர்ஸ் எழுதிக்கலாம். ஏவோட கொஷின் வெக்டர் ஏ வெக்டர், பியோட கொஷின் வெக்டர் பி வெக்டர், சியோட கொஷின் வெக்டர் சி வெக்டர், டியோட கொஷின் வெக்டர் வந்து டி வெக்டர் ஓகேங்களா. ஸோ லெட் கொஷின் வெக்டர்ஸ் ஆஃப் ஏபிசிடி ஃபார் ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் டி வெக்டர். அதுதான் நம்ம எப்படி சொல்லுவோம்னா, ஏவோட கொஷின் வெக்டர்னா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர், ஓபி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர், ஓசி வெக்டர் ஈக்குவல் டு சி வெக்டர், அண்ட் ஓடி வெக்டர் ஈக்குவல் டு டி வெக்டர் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். சின்ஸ் இ அண்ட் எஃப் பி த மிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏசி அண்ட் பிடி, ஏசியோட மிட் பாயிண்ட் வந்து இ, பிடியோட மிட் பாயிண்ட் வந்து எஃப், அப்போது நம்ம ஓஇ வெக்டர் வந்து நம்ம எழுதலாம். ஓஇ வெக்டர்ன்றது அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் பை டூவாக இருக்கும். அதே மாதிரி ஓஎஃப் வெக்டர் அப்படிங்கிறது பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் பை டூவாக இருக்கும். பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் பை டூவாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வேல்யூஸ் வந்து ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிஏ வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், ஃபோர் டைம்ஸ் ஆஃப் இஎஃப் வெக்டருக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணோம். ஸோ நம்ம வந்துட்டு ஷோ பண்ணால் இப்போ பாருங்கள், இந்த ஏபி வெக்டரை ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம், ப்ளஸ் இந்த ஏடி வெக்டரை ஓடி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதலாம், இந்த சிபி வெக்டரை ஓபி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்னு எழுதலாம், இந்த சிடி வெக்டரை ஓடி வெக்டர் மைனஸ் ஓசி வெக்டர்னு எழுதலாம் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஓபி வெக்டரே டூ டைம்ஸாக இருக்குமா, டூ டூ டைம்ஸ் ஆஃப் ஓபி வெக்டர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி மைனஸ் ஓஏ டூ டைம்ஸ் இருக்குது, அப்போ மைனஸ் டூ இன்ட்டு ஓஏ வெக்டர்னு எழுதலாம். ஓடி வெக்டரும் டூ டைம்ஸ் இருக்குது, அப்போ டூ இன்ட்டு ஓடி வெக்டர்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி ஓசி வெக்டரும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் ஆஃப் ஓசி வெக்டர் இருக்குது ஓகேங்களா. ஸோ இப்போ ஓபி வெக்டரை பி வெக்டர்னு எழுதிக்கலாம், ஓஏ வெக்டரை ஏ வெக்டர்னு எழுதிக்கலாம், ஓடி வெக்டரை டி வெக்டர்னு எழுதிக்கலாம், ஓசி வெக்டரை சி வெக்டர்னு எழுதிக்கலாம். இப்போ டூவை காமனாக வெளியில் எடுத்துனா இது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இது டி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் அப்படின்னு வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ப்ளஸ் டேர்ம்ஸை தனியாக மைனஸ் டேர்ம்ஸை தனியாக எழுதிக்கலாம். அப்போ பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர் அப்படின்னு வந்துடும். மைனஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் அப்படின்னு கிடைச்சிடும். இது வந்து பி வெக்டர் ப்ளஸ் டி வெக்டர், இது மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம்னா, ஒரு டூவால் இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணலாம். பி ப்ளஸ் டி வெக்டரை ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம். அந்த ஏ ப்ளஸ் சி வெக்டரையும் ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இந்த பி ப்ளஸ் டி வெக்டரை ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த ஏ ப்ளஸ் சி வெக்டரையும் ஒரு டூவால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ அப்படிங்கிறது தான் ஓஏ ஃபெக்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த வேல்யூ அப்படிங்கிறது தான் ஓஇ வெக்டர் ஓகேங்களா. ஸோ இப்போ டூ காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா டூ இன்ட்டு டூ வந்து ஃபோர் அப்படின்னு வந்துடும். இது வந்து ஓஏ ஃபெக்டர் மைனஸ் ஓஇ வெக்டர், ஓஏ ஃபெக்டர் மைனஸ் ஓஇ வெக்டர் எழுதலாம், இஎஃப் ஃபெக்டர் அப்படின்னு எழுதலாம். ஸோ நம்ம இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டு. ஏபி வெக்டர் ப்ளஸ் ஏடி வெக்டர் ப்ளஸ் சிபி வெக்டர் ப்ளஸ் சிடி வெக்டர் ஈக்குவல் டு நம்ம என்னன்னு ஷோ பண்ணணும், ஃபோர் இன்ட்டு இஎஃப் ஃபெக்டர் அப்படின்னு வந்துட்டு நம்ம ஷோ பண்ணோம் ஓகேங்களா. ஸோ நம்ம ஷோ பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.